Hi friends, welcome to Arjun Max. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 ல 7th சம் பார்க்க போறோம். ஐடென்டிஃபை தி எரர் அண்ட் கரெக்ட் தம். அவங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்கப்பா, அந்த ரிசல்ட் வந்து சரியா அப்படி இல்லைனா எங்க எரர் வருது கரெக்ட் பண்ணுங்கறாங்க. நீ இதை வந்து கவனிக்காத, இங்க நம்மளா கணக்க போட்டுட்டு வரலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே y ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்கப்பா. எல்லாம் ஒரே வகைன்னு சொன்னா நம்ம அதை கூட்டல் கழித்தல் செய்ய முடியும். ஓகேயா? இப்போ 7ல 1 போச்சுன்னா எத்தனை கண்ணு, 6y ஸ்கொயர்டு வருமா? ப்ளஸ் 3y ஸ்கொயர்னா என்னப்பா வரும், 7ல 1, இது 1 தானே. 7 சாக்லேட்டில் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டோம்னா ரிமைனிங் 6 சாக்லேட், 6y ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர்ட். அடுத்தது 6 ப்ளஸ் 3னா எத்தனைப்பா வரும், 9y ஸ்கொயர்ட். இங்கே வர வேண்டியது 9 தான் வரணும், பட் இவங்க 10னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த எரர், நீ அதை பற்றி கவனிக்காத. அடுத்தது இங்கே 6xy ப்ளஸ் 3xyன்னு கொடுத்துருக்காங்கப்பா, இதை பார்க்காத, நீயா போடு. xy xy ரெண்டுமே, இது ரெண்டுமே வந்து ஒரே வகை. அடிசன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர்ஸ் இருக்குதுல்ல அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 6 ப்ளஸ் 3னா 9, ரிமைனிங் இருக்கிறத அப்படியே போட்டுடணும். மல்டிப்ளிகேஷன்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸை ஆட் பண்ணி எழுதுவோம். அடிசன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணக்கூடாது, டிஜிட்டை மாத்திரம் தான் ஆட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது இங்கே m இன்ட்டு 4m மைனஸ் 3னு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த m-ஐ வச்சு நம்ம உள்ள ரெண்டு மதிப்புகளையும் மல்டிப்ளை பண்ணணும். 4m இன்ட்டு m மைனஸ் 3m, சரியாப்பா? 4m இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பவரை ஆட் பண்ணுவோமா? அப்போ இங்கே 4m ஸ்கொயர் மைனஸ் 3m-ங்கிறது ரிசல்ட்டு. அடுத்த சம் பார்த்தோம்னா 4n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 3, இதை விட்டுரு. 4n ஸ்கொயர்னால் என்னப்பா சொல்லியிருக்கேன், 4n இன்ட்டு 4n ரெண்டு முறை போடணும், மைனஸ் 2n ப்ளஸ் 3. அப்போது 4 சார் எத்தனைங்கண்ணே, 16. இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. மல்டிப்ளிகேஷனாக நம்ம பவரை ஆட் பண்ணணும், அப்போ n ஸ்கொயர்டு கிடைக்கும். 16n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 3ங்கிறது இதுக்கு ரிசல்ட்டு. அடுத்த சம்மு பாரு, x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸை வச்சு இங்கே எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இது மல்டிப்ளிகேஷன். அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு எக்ஸை வச்சு இந்த 3-ஐ மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இந்த மைனஸ் 2-ஐ வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2. ஓகேயா? அடுத்தது இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள் என்ன வரும் நமக்கு, மைனஸ் 2 இன்ட்டு 3. ஓகேயா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்கே ப்ளஸ்ஸு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3x. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா குறி ரெண்டும் வேறு வேறையாக இருந்ததுன்னா மைனஸ் குறி போடணும். 2 இன்ட்டு எக்ஸ்னா 2x. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ், 3 2 6. இப்போ இது ரெண்டும் ஒரே வகையாக இருக்கிறதுனால கூட்டல் கழித்தல் செய்யலாம். 3ல 2 போச்சுன்னா வெறும் எக்ஸ் மைனஸ் 6. இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். திஸ் இஸ் த ரிசல்ட் ஃபார் தி சம்.